আসসালামু আলাইকুম ওয়া রাহমাতুল্লাহি ওয়া বারাকাতুহু আমরা যিকির করার জন্য নামাজ আদায় করি আল্লাহ তাআলা তাঁর সুন্দর কালামে বলেছেন আকিমিস সালাত লিজিকরি তোরহিল এনুদিয়ে যিকির রিকনাজে এর মানে তোরহিল পড়ু পোকাকে தொழা দির্গল আপনি আল্লাহ আমাদেরকে குரான் ஷரீஃபின் மூலமாக அறிவுறுத்துகின்றான் அப்போ தொழுகையே பரலான தொழுகை நின்று தொழுகிறோம் முடியாதவங்க உட்காந்து தொழுகிறோம் எல்லா பழையாசிலையும் சேர் போட்டிருக்காங்க இப்போ வசதியாக இருக்குது சும்மா லேசாக கால் வலிச்சால் கூட சில பேர் உட்காந்து தொழ ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையிலேயே கால் வலி இருந்தால் பரவாயில்லை கால்வலி இல்லாமல் சும்மா ஜம்பன்னு சேரில் உக்காந்து தொழிலான்னு தொழுதா பாதி நன்மை தான் கிடைக்குமா அது கால் வலி உள்ளவங்க காலே முட்டு கால் ஆப்ரேஷன் பண்ணவங்க முடியாதவங்க வயசில் மூத்தவங்க நடக்கிறதுக்கு சிரமமாக உள்ளவங்க ஒரு கூ சுஜூதுக்கு குனிஞ்சி எந்திரிக்க சிரமப்படுறவங்களுக்காக வேண்டி சேர்கள் போடப்பட்டு இருக்கின்றது அவங்க தொழுவுறது அவங்களுக்கு அரூரத்து அவங்க தொழுகிறதுனால அவங்களுக்கு முழு நன்மை கிடைக்கும் சும்மா நல்லா இருக்கிறவங்க சும்மா கால் வலிக்குதுன்னு தொழுதா பாதி நன்மை தான் கிடைக்கும் அப்போ இருபத்தஞ்சில் இருபத்தி ஏழு நன்மையில் ஜமாத்தோடு சேர்ந்து தொழுதா இருபத்தேழு நன்மைங்கும்போது அதில் பாதி பதிமூன்று தான் கிடைக்கும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் நின்று தொழுவதற்கு முற்பட வேண்டும் இப்போது நஃபிலான தொழில் உட்காந்து நல்லா இருக்கும் உட்காந்து தொழலாம் ஆனால் பாதி நன்மை தான் வரல் தொழுது பின்னாலே சொன்னத்திற்கு நஃபில் நஃபில் தொழுகையை உக்காந்து தொழுவது ஆனால் முழு நன்மை கிடைக்காது பாதி நன்மை தான் அதற்கு நன்மை கிடைக்கும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லுகின்றது தொழுது நின்று தொழுதான் என்ன நன்மை கிடைக்குமோ அதில் பாதி நன்மை கிடைக்கும் அது வேண்டுமென்றே தொழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தொழிலாமே உக்காந்து அப்படின்னு நினச்சிட்டு தொழுதோண்டா அதுக்கு பாதி நன்மை தான் கிடைக்குமா அதனால் முடிஞ்ச வரைக்கும் முழு நன்மையை பெற்றுக்கொள்வதற்காக நின்று தொழுவதற்கே முற்பட வேண்டும் நமக்கு நேரத்தை ஒதுக்கி நம்முடைய வேலை வாய்ப்புகள் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு தொழுகிறதுக்கு ஆண்டி வர்றோம் அப்போ அதில் என்னத்து கஞ்சித்தானோ நமக்கு சோம்பேறி சோம்பேறித்தனம் தேவையில்லை அதனால் முடிஞ்ச வரை உக்காந்து துழுவாம நின்று தொழுவ நாம் முற்பட வேண்டும் பெரிய சூறா ஓதவனா சின்ன சின்ன சூறா ஓதி தொழுவுங்க அல்ல அதற்குரிய பிரதிபலனையும் பரிபூர்ணமாக நமக்கு தருவாங்க வாகனத்தில் இருந்து தொழுவுது குதிரையில் சவாரி செஞ்சுக்கிட்டே தொழுவுறது குதிரையில் உக்காந்துக்கிட்டு பரவலான தொழுகைகளையும் தொழுவுது அது ஹனஃபி மதவில் கூடாது எந்த மதவிலையும் கூடாது வாகனத்தில் ஊட்டி இறங்கி கீழே நின்று தான் தொழணும் ஃப்ளைட்டில் போகிறோம் தொழுதலாம் பஸ்லையும் தொழ முடியாது வாகனங்களில் குதிரை மாடு இவளை சவாரி செய்கின்ற போது அதில் உட்காந்துக்கிட்டே பரதான தொழுகைகளை தொழுத கூடாது ஃப்ளைட்டில் போகும்போது தொழலாம் அது கூடும் பரலான தொழுகையும் சரி ஜனாஜா தொழுகையும் சரி இவைகளெல்லாம் வாகனத்தில் அமர்ந்து கொண்டு தொழுவதை மார்க்கம் அனுமதிக்கவில்லை எனவே இதெல்லாம் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லா ஜலிஷானோ தாலா நமக்கு தொழுகி என்பதை கடமையாக்கி அந்த தொழுகையின் மூலமாக தன்னுடைய நெருக்கத்தை தந்து தன்னுடைய நல்லடியார்களின் கூட்டத்தில் நம்மை சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு அல்லா ஜல்லிஷான் தாலா நமக்கு தொழுகையை கடமையாக்கி இருக்கின்றால் அந்த தொழுகையில் நாம் பொழுபோக்க கூடாது தொழுகி முறை பிரகாரம் தொழ வேண்டும் இப்போ சாப்பிட்றோம் தொழுகில் தொழுகால் சாப்பிட்றோம் வெங்காயம் பூண்டு இவைகளை சமைக்காமல் இப்போ தீமூன் வைக்கிறாங்க விசேஷத்துக்கு போகிறோம் தீமூனில் வெங்காயம் போட்டிருக்கு பச்சை வெங்காயம் அதை சாப்பிட்டு நேராக பள்ளியாசலுக்கு வர்றது பீடி சிகரெட் குடிச்சிட்டு பள்ளியாசலுக்கு வர்றது வாயை சுத்தம் செய்யாமல் அந்த வாடையோடு வந்தால் அந்த தொழுகையில் நம்மோடு சேர்ந்து தொழக்கூடிய மலக்குமார்களுக்கு விருப்பை உண்டாக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியாது மலக்குமார்கள் மனுஷனை மனுஷனுக்கு தான் கண்ணுக்கு தெரியும் மலக்குமார்களை எல்லாம் நம்முடைய பார்வை வீட்டும் விலக்கி வைத்திருக்கின்றான் நம்முடைய கண்ணுக்கு அவங்க புலப்பட மாட்டார்கள் எனவே வெங்காயம் பூண்டு சமைக்காமல் பச்சையாக உண்டுவிட்டு பள்ளிக்கு வருவதை فرمانه صلى <applause> الله عليه وسلم ولك ركن داره عن ابن عمر رضي الله تعالى عنهما أن النبي صلى الله عليه وسلم قال من أكل من هذه الشجرة يعني أطوم فلا يقربن مسجدنا رواه البخاري مسلم فرمانه صلى الله عليه وسلم سنة ஹசரத் இபன் உமர் ரதி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் எவர்கள் வெங்காயம் பூண்டை சாப்பிட்ட பின்னால் பள்ளிக்கு வருகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாவுடைய ரஹமத் கிட்டாது அவர்கள் மலக்குமார்கள் நம்மோடு சேர்ந்து பள்ளியில் தொடுகின்ற மலக்குமார்களுக்கு அவர்கள் இடையூறு தருகின்றார்கள் எனவே நன்றாக சுத்தம் செய்துவிட்டு விட்டு வாயை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அந்த வாடைகள் போன பின்னால் பள்ளிக்கு வரட்டும் என்றார்கள் நபி சொல்லா அலி வசல்லம் மேலும் நபி சொல்லாஹ் அலிவசல்லம் நாம் சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய வாடைகளை போக்கிய பின்னாலே நாம் பள்ளிக்கு வர வேண்டும் நம்முடைய செயல் பிறருக்கு இடையூறாக தொடரக்கூடிய மக்களுக்கு எந்த வகையிலும் இடையூறு இருக்கக்கூடாது பெருமா நசல்லாஹ் அலிவசல்லம் மேலும் சொன்னார்கள் عن عمر بن الخطاب رضي الله عنه أن أنه خطب يوم الجمعة فقال في خطبته ثم إنكم أيها الناس تأكلون شجرتين لا أراهما إلا خبيثتين البصل والثوم حضرة ابن عمر رضي الله ابن عمر بن الخطاب رضي الله تعالى عنه ஒரு நாள் ஜும்மா பிரசங்கத்தில் சொன்னார்கள் வெங்காயம் பூண்டு இந்த இரண்டையும் நீங்கள் சாப்பிட்டு விட்டு பள்ளிக்கு வருவது ரொம்ப மோசமான செயல் லக்கத்ர ஐத்து ரசூல் அல்லாஹ் சல்லா அரை இசா வஜத ரீஹுமா மினர் ரஜுலி ஃபில் மஸ்ஜிதி அமரபிஹி ஹி ஃபுர்ஜ இல் அல் பக்கீ ஃபமன் அகலஹுமா ஃபல் யுமித்துஹுமா பகன் பெருமல்லா அலி வசல்லாம் மசிது நபவியில் இந்த ரெண்டு வஸ்துக்களை சாப்பிட்டு முடித்த பின் பள்ளிக்கு வரக்கூடியவர்களை கண்டித்திருக்கின்றார்கள் வெங்காயம் பூண்ட சமைக்காமல் சாப்பிட்டு விட்டு வராதீர்கள் அப்படி நீங்கள் சாப்பிடுகின்ற போது அதை சமைத்து சாப்பிடுங்கள் சமைத்து சாப்பிட்ட பின்னால் பள்ளிக்கு வாங்க அந்த வாடை அறவே இருக்கக்கூடாது வெங்காய வாடையும் பூண்டு வாடையும் அறவே இருக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் பள்ளிக்கு வாருங்கள் இந்த வாடை போன பின்னால் பள்ளிக்கு வரலாம் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு வந்தால் பிரச்சனையே இல்லை அதில் வாடை வராது அப்படின்னு நபி சல்லா அலி வசல்லம் சொன்னதாக ஹசரத் உமர்வின் ஹத்தா அவரது அல்லாஹு தாலான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த விஷயத்திலேயே நாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பெருமாநா சல்லா அலி வஸ்லம் சொன்னதாக ஹஜரத் ஒம்முஹமைதீன் ரதோ அன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் யார சூழல்லா இன்னி ஒஹிபு சலாத்தமாக்க யார சூழல்லா நான் உங்களோடு சேர்ந்து தொழுவதை பிரியப்படுகின்றேன் அப்படின்ட்டு அந்த சஹாபி சொன்னாங்க கத் அலிம் து அன்ன கி தொஹபி அந்த சஹாபியுடைய தாயார் கேட்டாங்க யாரை சொல்லலாம் நான் உங்களோடு சேர்ந்து தொழுவதற்கு பிரியப்படுகின்றேன் அப்படின்ட்டு அந்த அம்மா சொன்ன பின்னால் வலாத்து கஃபி பை திக் ஹை ரொம் இன் சலா திகி ஹுஜர்த்திக் பெண்கள் வீட்டில் தொழுவது சிறப்பு அப்படியே பள்ளிக்கு வந்து தோழ பிரியப்பட்டால் உங்களுடைய மறைக்க வேண்டிய உறுப்புகளையெல்லாம் அவரத்துக்களை எல்லாம் நன்றாக மறைத்து கொண்டு உங்களை அலங்கரித்து கொள்ளாமல் சாதாரணமாக பள்ளிக்கு வரலாம் கல்யாணத்துக்கு போகும்போது எப்படி மேக்கப்பெல்லாம் போட்டுக்கிட்டு அலங்கரித்து கொண்டு போகின்றோமோ அப்படிலாம் வரக்கூடாது பள்ளிக்கு வரும்போது மரியாதையாக ஒழுக்கமாக பள்ளிக்கு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை பிறருக்கு மத்தியில் ஏற்படுத்துமே தவிர ஏற்படுத்த வேண்டுமே தவிர எங்கேயோ கடத்தருக்கு போகிறாங்க விசேஷத்துக்கு போகிறாங்கங்கிற மாதிரி நம்முடைய ஜோ நம்மளை ஜோடிச்சுக்கிட்டு பெண்கள் பள்ளிக்கு வரக்கூடாது ஒழுக்கமாக உடைகளை எல்லாம் பரிபூரணமாக அணிந்து கொண்டு தன்னுடைய மறைக்க வேண்டிய எல்லாம் நன்றாக மறைத்து கொண்டு ஒழுக்கமாக தலையெல்லாம் நல்ல துடம் போட்டு நல்லா மறைச்சிக்கிட்டு கைகளை எல்லாம் நல்லா மறைவாக வைத்து கொண்டு நகையெல்லாம் அதிகமாக போடாமல் அலங்கரித்து கொள்ளாமல் குறிப்பாக பள்ளிக்கு வருவது கூடும் ஆனால் பள்ளிக்கு வர என்னமோ கல்யாணத்துக்கு போகிற மாதிரி வீட்டில் உள்ள எல்லா நகைகளையும் பூட்டிக்கிட்டு நல்லா முகத்தை எல்லாம் அலங்கரிச்சுக்கிட்டு முடியை அலங்கரிச்சுக்கிட்டு தலை தலையை மூடாம உடலில் முதுகு வயிறு இவைகளெல்லாம் தெரிகிற மாதிரி உடைகளை உடுத்திக்கொண்டு பள்ளிக்கூறுவதை மார்க்கம் அனுமதிக்கவில்லை மரியாதையோடு ஒழுக்கத்தோடு நாம் நாம் அலங்கரித்துக்கொள்வது தப்பல்ல ஆனால் நம்மை பார்த்து பிறர்கள் பிறரை கவரக்கூடிய வகையில் நம்முடைய செயல்கள் இருக்கக்கூடாது என்று மார்க்கம் நமக்கு அறிவுறுத்தி சொல்லுகின்றது அந்த வகையில் நம்முடைய செயல்களை நாம் தாய்மார்கள் பள்ளிக்கு வருகின்ற போது தங்களை ஆக்கிக்கொள்ள வேண்டும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் தொழுகை என்பது அல்லாவுக்கு ஒரு பிரியமான ஒரு செயல்

அதற்கு அடுத்த பரலுக்கு இடையில உள்ள நேரம் இப்போ அசர்லேருந்து மகறிப்பு சுபோலேருந்து லொஹரு லொஹர்லேருந்து அசரு அசர்லேருந்து மகரிப்பு மகரிப்புலேருந்து ஈஷா இப்போ ஒரு பக்கத்துலேருந்து அடுத்த வக்கத்து வரைக்கும் நாம் செய்யக்கூடிய சிறு சிறு பாவங்களை இப்போ லொஹருக்கும் அசருக்கு இடையிலே நாம் சிறு தவறுகளை செஞ்சிருந்தால் அசர் தொழுவதன் மூலமாக அந்த சிறு தவறுகளை அல்லாஹ் மன்னிக்கின்றான் அதே போல் லோஹர்லேருந்து அசரு சுபோவிலேந்து லோகரு இப்படி இந்த இடைப்பட்ட நேரத்தில் ஒரு தொழுகிக்கும் அடுத்த தொழுகிக்கும் மத்தியில் இடைப்பட்ட நேரத்தில் நாம் நம்மில் அறியாமல் நிகழ்ந்துவிட்ட சிறு தவறுகளை அல்லா மன்னிப்பதற்கு இந்த தொழுகையாகின்றது நமக்கு உதவி புரிகின்றது ஆனால் பெரும்பாவங்கள் எல்லாம் மன்னிக்க மாட்டான் ஒரு தொழைக்கு ஒரு தொழில் தொழு அடுத்த தொழில்க்கு இடையில் போய் பேசியிருந்தா கோல் சொல்லியிருந்தா திருடி இருந்தா அல்லது வினா செஞ்சுருந்தா அதெல்லாம் மன்னிக்க மாட்டான் இங்கேலாம் அங்கே அங்கே வேலை நடக்காது சிறு சிறு தவறுகளை ஒரு தொழுகைக்கும் அடுத்த தொழிலைக்கும் மத்தியில் நம்மால் நம்மிடத்திலிருந்து சிறு சிறு பாவங்கள் தவறுகள் நிகழ்ந்திருந்தால் இந்த தொழிலுக்கு மத்தியில் செய்த தொழில் அடுத்த தொழில்க்கு போகிறதுக்குள்ளே எல்லாம் அதை நாம் தௌபா செய்வதன் மூலமாக அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான் பெரும்பாவங்களுக்கு நாம் தௌபா செய்தாக வேண்டும் அந்த விஷயத்தில் அல்லாஹ் நம்மை மன்னிக்க மாட்டான் சிறு சிறு தவறுகளை அல்லாஹ் மன்னிப்பதற்கு ஒரு தொழுகையிலிருந்து அடுத்த தொழுகை தொழுகின்ற போது இந்த இடைப்பட்ட நேரத்தில் நாம் செய்த தவறுகளை அல்லாஹ் மன்னிப்பதற்கு தொழுகை காரணமாகிவிடும் சிறு சிறு தவறுகள் பெருந்தவர்களே அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் எனவே இந்த விஷயங்களில் நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக பூணிப்பாக இருக்க வேண்டும் தொழுகி விஷயத்தில் அந்தந்த நேரத்தில் அந்தந்த தொழுகையை தொழுவதற்கு முற்பட வேண்டும் தொழுகைக்கும் ஒரு தொழுகைக்கும் அடுத்த தொழுகைக்கும் இடையில் உள்ள நேரங்களில் நம்மால் நம் அறிந்தோ அறியாமலோ செய்த தவறுகளை அல்லா ஜல்லிசான் வாலா நமக்கு மன்னிக்கின்றான் மன்னிப்பி தருகின்றான் பெரும் பாவங்கள் நிகழாமல் இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ் ஜலிசான் வாலா நம்மை மன்னித்து தன்னுடைய அருளை நமக்கு பொழுகின்றான் தொழுகியின் மூலமாக என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக வஹருதாவான இலம்மது இல்லா ரபிள்ளமீன் அலாம் வரைக்கும் வரமத்து அல்லா